நாம் இப்பொழுது பாதாம் பருப்பின் நன்மைகள் பற்றி பார்ப்போம். இந்த பாதாம் பருப்பின் குணநலங்களை முதலில் பார்ப்போம். இதன் மருத்துவ பெயர்கள் அந்தஸ் நிக்தகாரி, அதாவது தாதுக்களின் எரிச்சலை தணித்து அவைகளை தூளச் செய்யும் மருந்து. காம விருத்தினி, அதாவது காமத்தை அதிகப்படுத்துகிற மருந்தாகும் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். சரி, இப்போது இதை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். இந்த பாதாம் பருப்பை ஒருவேளைக்கு சிறியவர்களுக்கு 5 பருப்பும் பெரியவர்களுக்கு 10 பருப்பும் சாப்பிடுவது நலம். இதை தண்ணீரில் 1 மணி நேரம் ஊற வைத்து தோல் நீக்கி பயன்படுத்துவது சால சிறந்தது. இதன் தோலை நீக்காமல் சாப்பிடக்கூடாது. மேலும் வெந்நீரில் ஊற்றி தோடு எடுக்கக்கூடாது. இதில் எண்ணெய் சத்துக்கள் வெந்நீரில் கரையும் தன்மை உடையது. அந்த சத்துக்கள் நம் உடலுக்கு தேவைப்படும். எனவே தண்ணீரில் ஊற வைத்து தோல் எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போது இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். 10 பாதாம் பருப்புடன் பாதியளவு கற்கண்டு தூள் செய்து சூரணம் பொடி செய்து சாப்பிடலாம். இதனால் நம் உள்ளுறுப்பான இருதயம், நுரையீரல், கிட்னி, பெருங்குடல், சிறுகுடல், தலைமூளை, இரத்தம் நாளம், நரம்பு மண்டலங்கள், கண், இழைப்பை மற்றும் உடல் உறுப்புக்கள் அனைத்திற்கும் பலம் உண்டாகும். காமத்தை விருத்தி செய்யும் ஆற்றல் உள்ளதால் இல்லறத்திற்கு ஏற்ற உணவாகும். இதை ஆண்களும் பெண்களும் மாலை பொழுதில் பாலில் கலந்து பருகி வர நல்ல உடல் ஆற்றல் உண்டாகும், தாம்பத்திய நலம் உண்டாகும். இதற்கு தாதுக்களின் எச்சலை குறைக்கும் ஆற்றல் உள்ளதால் இளைத்த உடல் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதை பாலில் சாப்பிட உடல் குழுமை பெறும், உடல் எடை கூடும், உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆற்றல் கொண்டது. இதை பால் விட்டு அரைத்து பால் பிழைந்து வடிகட்டி சர்க்கரை கூட்டி சாப்பிட மார்பு எரிச்சல் தீரும், இருமல் அடங்கும். நாவறட்சி உள்வறட்சி உள்ளவர்கள் சாப்பிட தண்ணீர் தாகம் அடங்கும். சளி மூச்சடைப்பு உள்ளவர்கள், வீசிங் உள்ளவர்கள் சாப்பிட சுவாச பிரச்சனையை போக்கும். சூளை நோய் உள்ளவர்கள், அதாவது குடல் புண்பட்டு ஒரு பக்கமாக வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி உள்ளவர்களுக்கு நல்ல உணவாகும். இதை சாப்பிட நலம் உண்டாகும். பெண்களுக்கு உதிர சீக்கு ஏற்பட்டு உடல் பலகீனமடைந்து வரும்போது இதை சாப்பிட உதிர சீக்கல் நீங்கும், உடலுக்கு சக்தி ஊட்டும். இந்த பாலை அருந்தி வர மலச்சிக்கலை நீக்கும், மலம் தாராளமாக வெளியாகும். தாது விருத்திக்குரிய லேகியங்களில் இதை சேர்த்தாலும் தனியாக எடுத்துக்கொண்டாலும் ஆண்களுக்கு விந்து இறுகி இந்திரிய வலுவை உண்டாக்கும், போகத்தில் உற்சாகத்தை உண்டாக்கும் சக்தி உள்ளது இந்த பாதாம் பருப்பு. எனவே மக்களே, இனி கண்ட மருந்துகளை இல்லற இன்பம் பெற சாப்பிடாமல் இந்த பாதாம் பருப்பை முறைப்படுத்தி உண்டு வந்தால் வீடும் செழிக்கும். நன்றி, வணக்கம்.